ஹாய் வியூவர்ஸ், கடந்த சில நாட்களாகவே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ரொம்பவே வெறித்தனமாக ஒருத்தவங்கள தேடிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சேனல்லே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அவங்க யார், அவங்களோட பேர் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்கக்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் மாறும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி தான் நீங்களும் ஆசைப்படுவீங்க. ஸோ வாங்க, அவங்கக்கிட்ட அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா வணக்கம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கக்கா. என் பேர் மஞ்சு. நான் வந்து ட்ரெயினில் பாட்டு பாடுவாங்க. தான் ட்ரெயினில் பாட்டு பாடி என் பசங்களை நான் காப்பாற்றுக்கிறேன். மூணு பொட்ட பசங்க இருக்காங்க. நான் பாட்டு பாடுன காசுல அவர் தான் படிக்க வைக்கிறேன். வேறு எந்த வேலை எனக்கு தெரியாது. என் சின்ன வயசில் தான் எங்கள் அப்பா எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ பாட்டுக்காரி இல்லை, சின்ன சின்னதாக பாட்டு பாடு தான் பாடுவேன். அதுக்கு தான் அந்த பாட்டை பாடி தான் என் பசங்களுக்கு நான் காப்பாற்றுறேன், என் குடும்பமும் போகுது. அப்படி தான். உங்களோட மூணு அந்த பொம்பளை பசங்களை என்னக்கா படிக்கிறாங்க? ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிறான், ஒன்று நாலாம் கிளாஸ் படிக்கிறான், ஒன்று ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க. அக்கா நீங்கள் இப்போ இருக்கிறது கேரளாவில், ஆனால் நீங்கள் பாட்டு பாடி பிரபலமானது தமிழ் பாட்டு பாடி தான் பிரபலமானீங்க. எப்படிக்கா அது சாத்தியமாச்சு? தமிழ் பாட்டு நான் பாடுவேன், படம் பார்த்துட்டு அப்புறம் பாட்டு கேட்டு அதெல்லாம் பாடு. நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், தமிழ் படம் பார்ப்பேன், தமிழ் படம் பார்ப்பேன், தமிழ் பேசுவான், அப்புறம் நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்தந்த பாட்டு தான் கேட்டேன், அதை பாடினேன். உங்களுக்கு தமிழ் பாட்டு மட்டும் தான் தெரியுமா இல்லை மற்ற பாட்டு எதுவும் தெரியுமா? கேரளா பாட்டு கொஞ்சம் தெரியும், தமிழ் கொஞ்சம் தெரியும், வேறு எந்த பாட்டு தெரியும். அக்கா இந்த பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படிக்கா வந்துச்சு? இதை நீங்கள் யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்கக்கா, அதை பற்றி சொல்கிறீங்களா? இந்த பாட்டு எங்கள் அப்பா கூட தான் கற்றுக்கினேன். எனக்கு 7 வயசு இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா எனக்கு கூப்பிட்டு போய் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் சில பாட்டெல்லாம் மனசில் இருக்கோ, சில பாட்டெல்லாம் மறந்துடுவேன். இருக்கிற 4 பாட்டு வச்சுக்கிட்டு நான் இப்போ போயிட்டே இருக்கேன். பசங்களுக்கு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரருக்கு போக வேணாம் சொல்லுவாங்க. நான் போகலைன்னா எப்படி ஆகும்? வீட்டில் ஊரில் கடன், அதெல்லாம் பண்ணுறது. எதே பாட்டு பாடி எதே ஒரு 10 ரூபா கிடைச்சா அதை நமக்கு மைண்டட் ஆகுமே அப்படின்னு தான் போகிறேன். என் பசங்க இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்க தான், நாளைக்கு பெரிய ஆகும். ஆனால் அவளுக்கு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பெரிய ஆளாகணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி அவங்களும் ஆகக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, அவங்க படிச்சுட்டு எல்லாம் பெரிய உத்தியோகத்தையும் இருக்கணும். சரி, நானே பாட்டு பாடி இருக்கிற காசு எல்லாம் சம்பாரிச்சுட்டு அப்படிங்களா காப்பாற்றணும்னு என்ன முடியும். அவ்வளோதான். இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்கிட்டீங்களாக்கா? இல்லை, நானும் சினிமா பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்கெல்லாம் பழைய பாட்டெல்லாம் பாடுவாங்க, அப்புறமா இப்போல்லாம் புதுசு புதுசு பாட்டெல்லாம் வருதில்லை, அதையெல்லாம் ஒன்று ரெண்டாக கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான், நான் பாட்டு பாடி தான் மூணு பிள்ளைங்கனு காப்பாற்றுறேன், எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்காரரு அவங்க எல்லாம். நீங்கள் எப்போக்கா ட்ரெயினுக்கு பாட்டு பாட போயிட்டு ரிட்டர்ன் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் காலையில் 10 மணிக்கு போவேன், 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பாட்டு பாடினா உங்களுக்கு எவ்வளோக்கா கிடைக்கும்? கிடைச்சா 800 ரூபாய் 700 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுட்டு குடும்பஸ்தலம் என்ன, வாடகை காசு, கரண்ட்டு பில்லு, அது இது எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அக்கா நீங்கள் பாடின அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அதில் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளரான டிமான் அவர்களும் பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கனவு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம்க்கா. அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம்க்கா. அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கு, நன்றியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அக்கா நீங்கள் பாடின அந்த ஒரு பாட்டை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருக்காங்க. அந்த பாட்டை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பாடி காட்டுறீங்களாக்கா? சரி, பாடுறேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கும் சொந்தமில்லை நீ, கண்களுக்கும் சொந்தமில்லை. கண்ணோடு மணியானா எதனாம் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ, என்னை விட்டு பிரிவதில்லை. தக 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 துமி தக 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 துமி தக 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 துமி தக தும் தக 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 துமி தக 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 துமி தக 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 துமி தக தும். சல 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 ரெட்டை கிழமை தக 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 ரெட்டை கிழமை குண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. பிரத்தவே தஞ்சம் இல்லை பிரத்தி பார்த்தா பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டில் உண்டல்லோ.
தினக்கு தினக்கு தினதில்ல நகர்தனி நகர்தனி தினக்கும் தினக்கு தினக்கு தினதில்ல நகர்தனி நகர்தனி தினக்கும் இரவும் பகலும் ஒன்றாலும் காதல் ஒன்றல்லோ கால்கள் இரண்டும் ஒன்றாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் திரன்றென்றாலும் காதல் என்பது ஒன்றல்லும் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவாம் கண்களுக்கும் சொந்தமில்லை நீ கண்களுக்கும் சொந்தமில்லை தக்கு 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 தூமி தக்கு 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 தூமி தக்கு 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 தூமி தக்கு தும் என்னதான் நம்ம மஞ்சு அக்கா சூப்பராக பாடினாலும் அவங்க பாடுறது மூலியமாக எவ்வளோ வருமானம் வருதோ அதை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மூணு பெண் குழந்தை இருந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய படிப்பு செலவையும் நம்ம மஞ்சு அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு நம்ம மஞ்சு அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவிகளை பண்ணுங்கள். மஞ்சு அக்கா கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை, அதனால் அவங்களுடைய கணவரான ஆனால் அவங்க பேர் சாமிகன் சாமிக்கண் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் பண உதவியில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா பண்ணுங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லாமே இவங்களுக்கு இவங்களோட ஃப்யூச்சரை வேறு மாதிரி கூட டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.